ஈடி ரெய்டு என்ற வார்த்தையை கேட்டதும் துடித்து அனிதா ராதாகிருஷ்ணன் செய்த காரியம் இவ்வளோ பயமா? தமிழகத்தில் அமலாக்கத்துறையின் சோதனை தற்போது பல இடங்களில் நடந்து வருகிறது. அமலாக்கத்துறையை கண்டாலே அனைத்து கட்சி தலைவர்களும் பயந்து நடுங்கும் அளவிற்கு சோதனை தற்போது தமிழகத்தில் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாகத்தான் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் வீடு மற்றும் அவரது சகோதரர் அசோக் வீடு, அதனைத் தொடர்ந்து அமைச்சர் பொன்முடியின் வீடு என அனைத்து இடங்களிலும் சல்லடை போட்டு அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வந்தது. கடந்த மாதம் அமலாக்கத்துறையின் சோதனை மூலம் அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடியை அமலாக்கத்துறை சுற்றி வளைத்து பல சோதனைகள் நடத்தி பல ஆவணங்களை கைப்பற்றியதுடன் பல லட்சம் கோடி சொத்துக்களை முடக்கியதும் குறிப்பிடத்தக்கது. அமலாக்கத்துறையின் சோதனையெல்லாம் முடிந்துவிட்டது என செந்தில் பாலாஜி தரப்பினர் அசால்ட்டாக இருந்த நிலையில் தற்போது கரூர் மாவட்டத்தில் செந்தில் பாலாஜி தொடர்புடைய அனைத்து இடங்களிலும் இரண்டாவது முறையாக அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வருகின்றனர். இந்த சோதனையில் செந்தில் பாலாஜியின் உதவியாளர் சங்கர் மற்றும் கோயம்புத்தூர் டாஸ்மாக் சூப்பர்வைசர் முத்துபாலன் வசமாக சிக்கி உள்ளனர். இது மட்டுமல்லாமல் கரூர் மாவட்டத்தில் செந்தில் பாலாஜி கட்டி வரும் மிகப்பெரிய பங்களா வீட்டை அமலாக்கத்துறையினர் அருண் அசோசியேட் அலுவலகத்திற்கு சென்று சோதனை நடத்திய நிலையில் பல ஆவணங்களும் கைப்பற்றப்பட்டன. அமலாக்கத்துறையின் சோதனை தமிழகத்தில் ஒரு பக்கம் நடந்து வரும் நிலையில் ராமநாதபுரத்தில் முதலமைச்சர் M.K. ஸ்டாலின் தலைமையில் வருகின்ற 18ஆம் தேதி மீனவ சங்க மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதனால் மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 5 மாவட்ட மீனவர்களுடன் ஆலோசனை கூட்டம் நடத்தினார். இந்த கூட்டத்தில் தங்கள் கோரிக்கைகளை ஒவ்வொன்றாக முன்வைத்தனர். அதிலும் குறிப்பாக மீன்பிடி தடை காலத்தை குறைப்பது மற்றும் இலங்கையில் கைப்பற்றப்படும் படகுகளை மீட்டுத் தருவது உள்ளிட்ட 20 வகையான கோரிக்கைகளை வலியுறுத்தி வந்தனர். மீனவர்களின் ஆலோசனை கூட்டம் நிறைவு பெற்றவுடன் மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்கள் சந்திப்பில் கலந்து கொண்டார். அப்போது பேசுகையில் மீனவர்களுக்கு மீன்பிடி வலைகளை வழங்க வேண்டும் என்றும் மீன்களுக்கு சரியான விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்ற மீனவர்களின் கோரிக்கைகளை முன்வைத்து பேசினார். மேலும் வருகின்ற 18ஆம் தேதி நடக்கவிருக்கும் மீனவ சங்க மாநாட்டில் முதல்வர் M.K. ஸ்டாலின் மீனவர்களின் கோரிக்கைகளை மதித்து திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இறுதியாக செய்தியாளர்கள் மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனிடம் அமலாக்கத்துறை சோதனை குறித்து கேள்வியை எழுப்பிய நிலையில் ஈடி ரெய்டா, ஐயோ ஆள விடுங்க என்று கூறியதுடன் வந்த பாதையை மறந்து அலறி அடித்து ஓடியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் எம்எல்ஏ காதர் பாஷா, முத்துராமலிங்கம் அண்ணே வழி இந்த பக்கம் இருக்கு, நீங்க எங்க போறீங்க என்று கூறி அழைத்து சென்றுள்ளார். அனிதா ராதாகிருஷ்ணன் இந்த செயல்பாடு தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாக உலா வருகிறது. அனிதா ராதாகிருஷ்ணன் நடந்து கொண்டதை பார்த்தால் அடுத்த ஈடி ரெய்டு இவர் மீதுதான் என்று சந்தேகம் எழுந்துள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர்.